All in one நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இன்னைக்கான திருப்பதி திருமலா லேட்டஸ்டான அப்டேட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நீங்களும் திருப்பதிக்கு சாமி தரிசனம் போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெகுலரான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கான ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த அப்டேட் தான் ஆகஸ்ட் மாசத்துக்கான சீனியர் சிட்டிசன் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் எப்போ ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கான அப்டேட் கொடுத்திருக்காங்க நாளைக்கு இருபத்தி மூணாம் தேதி காலையில ஒன்பது மணிக்கு ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த நான்கு நாட்கள் ஏழு எட்டு ஒன்பது பத்து சோ அந்த பவித்ரோற்சவம் நடக்கக்கூடிய அந்த நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் தரிஷன் டிக்கெட்லயும் வந்து தான் இருக்கும் ஏன்னா கடைசி தான் எப்பயுமே ஓபன் பண்றாங்க சப்போஸ் பக்கமா வரனால ஃபர்ஸ்டே ஓபன் பண்ணுவாங்களா இல்லைன்னா டைம் விட்டு ஜூன் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல ஓப்பன் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது ஸோ யாருக்காவது வந்து அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா இந்த சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஐடி கார்டு கண்டிப்பா வேணும் ஐடி கார்டை நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி தான் டிக்கெட் புக் பண்ணணும் முழுக்க முழுக்க இந்த டிக்கெட் வந்து ஃப்ரீ தான் அதே மாதிரி அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஸோ ஸ்கேன் பண்ண முடியலன்னா நீங்கள் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து கூட டிக்கெட் புக் பண்ணும்போது அதை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு புக் பண்ணிக்கலாம் தரிசனம் போகும்போது அந்த டிக்கெட் கூட அந்த ஆதார் கார்டு வந்து வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களோட ஐடி கார்டு கண்டிப்பாக கேட்பாங்க இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில டிசீஸ் மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் வந்து இந்த டிக்கெட் வந்து புக் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க அதுக்கு நீங்க மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் அப்லோட் பண்ணணும் போகும்போது கொண்டு போகணும் இதுதான் இந்த தரிசன டிக்கெட்ல இருக்கக்கூடிய விஷயம் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ கண்டிப்பா ஆகஸ்ட் மாசத்துக்கு நீங்க என்னைக்கு போகணுமோ புக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிக்கெட் வந்து புக் பண்ணிடுவீங்க தரிசன டிக்கெட் நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்கு ஓபன் ஆகும்போது பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்து மூணு மணி ஸ்லாட் வந்து டிக்கெட் கொடுப்பாங்க புக் பண்ணிட்டீங்க எனக்கு வந்து அடுத்து நான் திருமலையில் அக்காமடேஷன் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகாமடேஷன் எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா புக் ஆகிடுச்சு எங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆஃப்லைன்ல டைரக்டாக போய் நீங்க புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க போறதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல வந்து நீங்க செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா யாராவது வந்து அகாமடேஷன் கேன்சல் பண்ணும்போது நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஏன்னா ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு யாராவது கேன்சல் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து புக் பண்ண முடியும் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய அப்டேட்டாக இருக்குது அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிடிடி இருந்து லேட்டஸ்டா ஒரு ப்ரெஸ்ட் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் என்ன அப்படின்னா எட்டு தேதி ஆகஸ்டில் எட்டு பத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவித்ரோஷவம் நடக்குது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் டீலா வந்து பவித்ரோஷவம்னா என்னது பவித்ரோற்சவத்துல என்ன செய்வாங்க என்ன ஸ்பெஷலான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தேன் அதோட லிங்க்கை வேணா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்க அதே மாதிரி நிறைய பேர் இந்த நாலு நாள் டிக்கெட்ஸ்க்காக வெயிட் பண்றீங்க ஸோ அதுல வந்து நீங்க ஸ்பெஷலாக சாமி பார்க்கணும்னா கண்டிப்பாக புக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனுவல் பவித்ரோற்சவம் வந்து திருமலையில நடக்கிறதுக்கு இருக்கு எப்பன்னு பார்த்தீங்கன்னா எட்டு டு பத்து எட்டாம் இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஆஹ் ஏழாம் தேதி வந்து அங்குரார்பணம் அப்படி வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அங்குரார்பணம் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம நவதானியம் முளைக்க போட்டு சொல்லுவோம் இல்லையா ஸோ வந்து அந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நல்லா நடக்கணும் அப்படின்றதுக்காக மொதல் நாள் பண்ணக்கூடிய அந்த விஷயத்த வந்து அங்குரார்ப்பணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து ஏழாம் தேதி நடக்கும் எட்டாம் இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பவித்ரோற்சவம் திருமலையில நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத பத்மாராதனா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கேன்சல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கல்யாணோத்சவம் ஊஞ்சல் சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகஸ்கர தீபலங்கார சேவா இதெல்லாம் எட்டாம் இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல்னால வந்து கேன்சல் பண்ணியிருக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி இதுக்கான டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரியல மேபி சேவாவில் வந்து யாராவது புக் பண்ணியிருந்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட் ஏழாம் இருந்து வந்து பத்தாம் தேதி வரைக்கும் திருமலையில பவித்ரோற்சவம் நடக்குது ஓகேங்களா சோ டிக்கெட் வந்து இன்னும் அப்டேட் வரல ஐநூறு ரூபாய் தர்ஷன் டிக்கெட் அதே மாதிரி ஒன்னூறு ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டும் பிளாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க அது ஓபன் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் தேவைப்படுறவங்க புக் பண்ணி வச்சுக்கோங்க சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இலவச தரிசனம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சோ வெள்ளி சனி ஞாயிறு எப்பவுமே வந்து மூணு நாள் வளமையோட கொஞ்சம் கூட்டம் வந்து அதிகமா தான் இருக்கும் இன்னைக்கு காலையில நிலவரப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இலவச தரிசனத்துல டைம் எடுக்குது சில பேர் வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரத்துலயே முடிச்சுட்டு வந்த மாதிரியும் வந்து அவங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லியிருக்காங்க சில பேர் மொதல் நாள் போயிட்டு அடுத்த நாள் வந்த மாதிரி கூட சொல்லிருக்காங்க அதனால நம்ம போற டைம்ல எவ்வளவு க்ரௌடு இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இலவச தரிசனம் இருக்கும் அதுவும் வந்து ஸ்டாண்டர்டா நம்ம ஒரு பத்து மணி நேரம் வச்சுக்கலாம் வார நாட்கள்ல வார இறுதி நாட்கள்ல அது பதினஞ்சு மணி நேரம் மேபி வந்து இருபது மணி நேரம் கூட ஆகும் அங்க வரக்கூடிய கூட்டம் பொறுத்து சனி ஞாயிறுன்னு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி தான் டைம் வந்து ஆகும் முந்நூறு ரூபாய் தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஒரு டூ ஹவர்ஸ்குள்ள நீங்க சாமி பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு மேல ஆகாது இப்போ நெக்ஸ்ட் மந்த்ல யாருக்காவது டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நாலு நாள் மட்டுமே அவைலபிள் இருக்கு ஓப்பனிங் அப்டேட் வந்ததும் ட்ரை பண்ணுங்க சப்போஸ் த்ரீ ஹண்ட்ரட்ல உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தரிசன் டிக்கெட்ல ட்ரை பண்ணுங்க நேத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐநூறு ரூபாய் டிக்கெட் வர்ச்சுவல் சேவால செப்டம்பர் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் ஓபன் பண்ணியிருந்தாங்க யாரெல்லாம் முன்னூறு ரூபாய் தரிசன டிக்கெட் உங்களுக்கு செப்டம்பர் மாசத்துக்கு கிடைக்கலையோ அதுல நீங்க செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஐநூறு ரூபாய் தரிசனம் புக் பண்ணும்போது இங்க உங்களுக்கு காட்டியிருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது தான் காட்டியிருக்காங்க இந்த சேவா டேட்ல நீங்க திருமலைக்கு போக முடியாது ஆன்லைன் சேவா பார்ட்டிசிபேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜஸ்ட் புக் பண்ணலாமே தவிர அந்த சேவால நம்மளுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக உங்களுக்கு தரிசனத்துக்கான ஒரு டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க இதுவே எனக்கு இந்த கல்யாணோற்சவம் அதே மாதிரி ஊஞ்சல் சேவா சகஸ்கிரு தீப அலங்கார சேவா இந்த சேவாலையெல்லாம் நான் கலந்துக்கணும் சாமி பார்க்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்குன்னு தனியா வந்து சேவா அப்படின்னு சொல்லியே ஓபன் பண்ணுவாங்க அந்த டைம்ல நீங்க புக் பண்ணீங்கன்னா டைரெக்டா அந்த டேட்ல திருமலைக்கு போயிட்டு நீங்க சாமியும் பாக்கலாம் அட் த சேம் டைம் சேவாவும் அந்த அட்டன் பண்ணலாம் மூளை தரிசனம் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஆனால் இந்த டிக்கெட்லாம் அது கிடையாது ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க இங்கே ஃபர்ஸ்ட் இருக்க அவைலபிள்ஸ் எல்லாமே சும்மா சேஃபா தான் கீழே வந்து பாருங்க பிளீஸ் கிளிக் கேர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே உங்களுக்கு அவைலபிள் காட்டுது பாத்தீங்களா அதுதான் நீங்க தரிசனத்துக்கு போகக்கூடிய நாளா இருக்கு ஆகஸ்ட் மாசத்துல ஒரு மூணு நாள் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு செப்டம்பர் மாசத்துல ஒரு சில நாட்கள் தவிர மீதி எல்லா நாளுமே ஓப்பன்ல இருக்கு இதில் வந்து இருபத்தி நாலாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி சனி ஸோ அதனால தான் வந்து பிளாக்கில் வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி இங்கே இருபத்தி ஆறுலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் புரட்டாசி பிரம்மோற்சவம் வந்து நடக்குது ஸோ அதனால பிளாக்கில் இருக்குது தேவைப்படுறவங்க மீதி ஏதாவது நாள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் ஒவ்வொரு மாதிரி அவைலபிள்ஸ் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கல்யாணோற்சவம் மட்டும் சேவா நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஸ்லாட் வந்து அதிகமாக காட்டும் இதுவே நீங்கள் வந்து இந்த ஊஞ்சல் சேவாலாம் ஒரு ஆளுக்கு கூட புக் பண்ணலாம் அதுலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்லாட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது டிக்கெட் தான் தருவாங்க ஸோ கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால பார்த்து செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஏன்னா ரெண்டு பேர் போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க கல்யாணோத் சவே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஒரு ஆளுக்கு தான் டிக்கெட் வேணும்னா மீதி இருக்க மூணு சேவாஸ் தான் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம்லாம் தான் புக்கிங் ஆயிட்டு இருக்கு தேவைப்படுறவங்க சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாசம் இருக்க நாலு நாளும் ஓப்பன் பண்ணாலும் சேம் இதே ப்ரொசீஜர் தான் நீங்க முக்கியமான ஒரு விஷயத்த மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு ஆகஸ்ட் மாசத்துக்கு தரிசனம் போகணும் அப்படின்னா நீங்க வந்து போறதுக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு முன்னாடி இருக்க சேவா புக் பண்ணுங்க அப்பதான் அந்த தர்ஷன் டேட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா எப்படின்னா நம்ம கான்செப்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா திருமலைக்கு போயிட்டு நம்ம இந்த சேவா டிக்கெட்ல ஃபர்ஸ்ட் சேவா முடிச்சிட்டு சாமி பார்ப்போம் இல்லையா அந்த தான் ஆன்லைன்லேயும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன்ல சேவா முடிச்சிட்டு நம்ம வந்து தர்ஷனுக்கு போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க யாருமே இந்த ஆகஸ்ட் டேட்ல எனக்கு இது கிடைச்சிருக்கு சேவான்னு சொல்லிட்டு இதை புக் பண்ணிட்டு டைரெக்டா போயிடாதீங்க இந்த வர்ச்சுவல் சேவால நம்ம சேவால பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாது அதே மாதிரி ஆஃப்லைன் ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் டைரக்டா போயிட்டு புக் பண்றவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஈவினிங் போனேன் எனக்கு நைட் ஒரு எட்டு மணிக்கு போனேன் ரூம் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தாரு இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நைட்டுக்கு போறவங்க ட்ரை பண்ணி பாருங்க சப்போஸ் வந்து யாராவது ரூம் வெக்கேட் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒரு வயசு கம்மியான குழந்தைங்களை கூட்டி போறீங்கன்னா அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க சுபதம் என்ட்ரி வழியா வந்து அவங்களை கூட்டிட்டு தர்சனத்துக்கு போகலாம் ஸோ கை குழந்தைகளை தூக்கிட்டு போகிறவங்க இந்த ஃபெசிலிட்டிஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வயசானவங்க சாமி பார்க்க போகும்போது இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் புக் பண்ணாமல் விட்டுட்டு லாஸ்ட்ல வந்து கிடைக்குமான்னு கேட்குறீங்க அங்கே டைரெக்டாக போனீங்கன்னா ஆஃப்லைனில் உங்களுக்கு எந்த டிக்கெட்டுமே கிடைக்காது இலவச தரிசனத்துல தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் இதுதான் இன்னைக்கான அப்டேட்ஸாக இருக்குது இதில் நான் சொல்லியிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ